என் அன்பு தமிழ் மக்களுக்கு, இன்று உங்கள் மனதில் விதைக்கப் போகும் தகவல் மினிமலிசம், அதாவது எளிமையான வாழ்க்கை முறையை பற்றிய தகவல். இந்த மினிமலிசம் மேற்கத்திய நாடுகளில் சமீப காலமாக அதிகமாக பேசப்படும் மற்றும் பயன்படுத்த முயற்சி செய்யப்படும் வாழ்வியல் தத்துவம். ஆனால் நம் நாட்டில் இந்த வாழ்க்கை முறையை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே நம் முன்னோர்கள் வாழ்ந்து வழிநடத்தியுள்ளார்கள். இதற்கு உதாரணம் நம் பாட்ட முப்பாட்டினார் வாழ்ந்த வாழ்க்கையே இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம பார்க்கலாம். அப்படி என்ன இந்த மினிமலிசம் தத்துவத்தில் இருக்குது, இதில் நமக்கு என்ன நன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இந்த தத்துவத்தோட அர்த்தம் உங்களுக்கு முழுமையாக புரியும். மேலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்தில் நமக்கு இந்த வாழ்வியல் தத்துவம் ஒரு முக்கியமான அத்தியாவசியமான வாழ்வியல் தத்துவம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மினிமலிசத்தை பற்றி ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, தேவை எதுவோ அதை வாங்குவோம், வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்வோம் அப்படின்றது தான் இதனுடைய சுருக்கமான பொருள். இதை மேலும் புரிய வைக்கிறதுக்கு நான் சில உதாரணத்துக்கு மூலமாக வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த உதாரணத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் கழிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மினிமலிசத்தோட தத்துவத்தை நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய விருந்துக்கு போகிறீங்க, அந்த விருந்தில் வந்து 20-30 மேற்பட்ட வகையான உணவுப் பொருட்கள் வந்து வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு வேண்டியதை நீங்களே எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அந்த விருந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு கையில் ஒரு பெரிய தட்டை கொடுத்துருக்குறாங்க, அந்த தட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற உணவுப் பொருட்களில் நீங்கள் பார்க்குறத எல்லாமே வந்து இது எனக்கு நல்லா இருக்கும், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன், ஏற்கனவே பக்கத்தில் இருக்கவங்க அந்த தட்டில் எடுத்து வச்சுருக்கிறாங்க, அதே நாமளும் இது வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இருக்கக்கூடிய எல்லா உணவு பண்டங்களையும் வந்து எடுத்து 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 தட்டுக்குள்ளே வந்து நிறச்சி வச்சுக்கிறீங்க. இப்போ தட்டு ஃபுல்லாக நிறச்சி வச்சுருக்கிற இந்த உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிட சொல்லோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அப்படின்றத ஒரு மூணு விதமாக நான் வந்து உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன். இப்போ உங்கள் தட்டில் இருக்கக்கூடிய அந்த உணவு வந்து நீங்கள் நாலாக பிரிச்சுக்கிங்க. இந்த நாளில் முதல் பகுதியை நீங்கள் முதல்ல சாப்பிட சொல்ல பார்த்தீங்கன்னா அதனுடைய சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அடுத்ததாக ரெண்டாவது பகுதியை நீங்கள் சாப்பிட சொல்ல பார்த்தீங்கன்னா முதல் பகுதியை சாப்பிட்டதை விட ரெண்டாவது பகுதி அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சுவையாக இருக்காது, ஆனால் ஓகே. மூணாவது பகுதியை சாப்பிட சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். நாலாவது பகுதிக்கு நீங்கள் போக சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ருவீங்க, அது தட்டோட ஒரு மூலையிலேயே வச்சிடுவீங்க. இப்போது இந்த ரெண்டாவது, இப்போது எடுத்து வச்ச இந்த எல்லா உணவுப் பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா சிலது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், சிலது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் வேறு வழியே இல்லாமல் இந்த உணவுப் பொருட்களை எடுத்துட்டுமே தட்டில் வச்சுட்டுமேன்றதுக்காக தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்வீங்க. கடைசியாக சாப்பிட்டு முடித்தவுடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு இல்லை ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ஆனால் அதை திருப்பி சாப்பிட்லான்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் உங்களால் சாப்பிட முடியாது, ஏன்னா உங்கள் வயிறு நிறைஞ்சிருக்கும். அதனால் உங்களுக்கு விருப்பமான அந்த உணவுப் பொருளை உங்களால் சாப்பிட முடியாது. இப்போது நீங்கள் சாப்பிட்ட தட்டு தான் உங்கள் வீடுன்னு நினச்சிக்கிங்க. இப்போது அந்த வீடு ஃபுல்லாக நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்களை நிறச்சி வச்சுருக்கீங்க. ஃபுல்லாக நாம் ஆசைப்பட்ட உணவை நெருப்பி வச்சுக்கிட்டு நம்மளால் சாப்பிட முடியாமல் அதை வேஸ்ட் பண்ணமோ, அதே மாதிரி தான் வீட்டிலையும் நாம் நிறைய ஆசைப்பட்ட பொருட்களை நிரப்பி வச்சுக்கிட்டு ஆனால் அதை முழுசாக அனுபவிக்காமல் பொருட்களை வேஸ்ட் பண்ணுறோம். இப்போ ரெண்டாவதாக 6 மாதம் மற்றும் 1 வருஷத்துக்கு மேலே உபயோகப்படுத்தாத பல பொருட்கள் நம்ம வீட்டில் ஒரு குப்பையாக ஒரு மூலையில் தேங்கி அழுக்காக குவிஞ்சி கிடக்கும். இதுக்கு தூக்கி போடுறதுக்கும் மனசு வராமல் உபயோகப்படுத்துறதுக்கு தேவையும் இல்லாமையே வந்து வேஸ்ட்டாக இந்த பொருட்கள் கிடக்கும். 3வதாக பல சமயம் தேவைப்படாத தூக்கி போட மனசு வராத இந்த பொருட்களுக்கு நடுவில் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளும் மறைஞ்சு போயிருக்கும். நம்ம தேவைக்காக அதை தேடும்போது கிடைக்காது. ஸோ தேவைப்படுற பொருளும் நமக்கு தேவையில்லாத பொருளாக நமக்கு மாறிடும். இதனால் என்ன நான் சொல்ல வரேன்னா, முதலாவதாக நீங்கள் வாங்கக்கூடிய எந்த பொருளையும் உங்களுக்கு முழுமையான தேவை இருக்குதுன்னு நம்பி வாங்குங்க. மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க உபயோகப்படுத்துகிறாங்க, இதை டிவியில் விளம்பரத்தில் காட்டுறாங்க என்ற காரணத்துக்காக வாங்கணுமேனு வாங்கி வச்சுக்காதீங்க. இப்படி ரெண்டாவதாக இப்படி தெரியாமல் வாங்கின பொருளை உங்களுக்கு உபயோகம் இல்லை அப்படின்னா ஒன்று அதை யாருக்காவது தூக்கி கொடுத்துருங்க, ஏன்னா வீடு அப்போ தான் வந்து குப்பையாக இல்லாமல் சுத்தமாக இருக்கிறதுக்கு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். இது ரெண்டாவது. 3வதாக நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கி நம்ம வீட்டில் வச்சுருக்கிறதால அதை முழுசாக உபயோகப்படுத்துவோம், பொருளுக்கு செலவு பண்ணதுக்கு உண்டான முழு பலன்களை நம்மளால் அடைய முடியும். அடுத்து தேவையில்லாத பொருட்களை நம்ம வாங்க மாட்டோம், அதனால் நமக்கு காசும் மிச்சம்.
இந்த மாதிரியெல்லாம் வந்து வாழ்க்கையை வாழ முடியுமா, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா, வீடியோவிலலாம் பேசலாம் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது சாத்தியம். நாம் இந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்கோம். எப்படின்னா, கடந்த 4 மாதங்களாக கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்த பாதங்களே இது தான். நமக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நமக்கு கிடச்சிது. அதனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வாழணும். கடக்க சொல்லவும் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு வாழ்க்கையை நிறைவாக சந்தோஷமாக இருப்போம். இதுதான் மினிமலிசம் நமக்கு சொல்லும் ஒரு வாழ்க்கை தத்துவம். இந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனந்தமாக வாழுங்க. நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம்.